வந்து நம்ம இந்த பாக்ஸும் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒன்று வாங்கியிருக்கோம் இதே மாதிரி. பட் ஆனால் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஹைவே, ராக், மவுண்டைன் பாத், இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக காரு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைட் எரியும் பின்னாடி, ப்ளஸ் வந்து இந்த ஃபாக்லாம் இருக்குல்ல. ஸோ இது வந்து என்னென்னா ஸ்மோக் வரும் ஆக்சுவலாக. ஸோ இது எங்கே, ஸோ ஸோ இது வந்து 6 இயர்ஸ் ப்ளஸ் ஏஜ் உள்ளவங்க கார் ஓட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. மூளை உள்ளவங்க யார் வேணாலும் ஓட்டிக்கலாம் இது. ஏன்னா வந்து இதில் ஆக்சுவலாக என்னென்னா ரிமோட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நிஜமாலே ரொம்ப பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், டயர் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது, ஹைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரிமோட் தான் ஆக்சுவலாக. ஸோ இதுக்காக அவங்க 6 இயர்ஸ் சொல்கிறாங்க. இந்த ரொட்டேட் இதை வந்து யூஸ் பண்ண தெரியணுன்றதுக்காக. ஸோ இது ஆக்சுவலாக காரில் என்ன கொடுத்துருக்கோம்னா, ஒரு ரிமோட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா, ஆக்சுவலாக பேட்ரி வந்து 3 இல்லை 4 வரும். நம்மளுக்கு வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி வந்து இது வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பவர் ஜாஸ்தி ஆக்சுவலாக, அதனால தான் நம்மளுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தான் அந்த ஜாக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இங்கே இது வந்து இப்படி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணால் சார்ஜ் பண்ணும். இது வந்து நம்ம நார்மல் யூஎஸ்பி பவர் ஹெட் இருக்குல்ல, மொபைல் சார்ஜரு. ஸோ அதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். மாட்டினோன்னா இந்த இடத்துல வந்து லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ சார்ஜ் ஏறுறதுக்கு. ஸோ இந்த பச்சை கலர் ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது, ஒரு நல்ல லுக்கு, ஒரு அட்ராக்ஷனு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கலர் அட்ராக்டிங்காக இருக்குது. ஸோ பவர் எக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு ஒரு கார் பார்த்தோம், இதே மாதிரி சின்னதாக ஒன்று இருந்தது. அது வந்து என்னென்னா பவர் ஸ்பீடு கம்மியாக போகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். இதை வந்து கீழே வச்சுருவோம் சரியா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ டயர் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, சஸ்பென்ஷன் மாதிரி நல்ல ஒரு லோடு, நல்லா எப்படி சொல்கிறது, ரஃப்பான ப்ளேஸில் கூட ஒட்டி இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு ரைட்டு லெஃப்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் திருப்பக்கூடாது, நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இது லைட்டு கிடையாது. இதில் வந்து இதுதான் ஆக்சுவலாக வாட்டர் ஃபில்லிங். இது இங்கேருந்து தான் ஸ்ப்ரே வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே லைட் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் வந்து இதை பாருங்கள், இங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து ஸ்மோக் வரும். ஸோ இங்கே வந்து ஸ்மோக் வரும், அதனால் இந்த இடத்துல ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன், இந்த ப்ராப்பரை எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து இன்னொன்று ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஹோல்ஸ் இருக்குது, இந்த ஹோல்ஸில் தான் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது ஊற்றுற மாதிரி ஒன்று காமிச்சாங்க, எங்கே இருக்குது தெரியல, சீக்கிரங்க செக் பண்ணு. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் தான் தண்ணி ஃபில் பண்ணி இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி தண்ணி இதில் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பாக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எல்லாமே பார்த்துடலாம், அதனால தான் இது இது பண்ணேன். ஸோ இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பவுன்ஸ் ரேட் வந்து, இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு அழுத்தத்தோடு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், நான் வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பவுன்சிங் இது இருக்குது. ஸோ செம்ம ஹைட்டு ஆக்சுவலாக, காரே ரொம்ப பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது நாங்கள் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்தோம் ஆக்சுவலாக, இங்கே பார்த்துட்டே ஆக்சுவலாக உள்ள. ஸோ இங்கே வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆன் ஆஃப் இருக்குது, இது வந்து திறக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஸ்க்ரூ இருக்கும், கழட்டி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இதுதான் பேட்ரி, இங்கேயும் அதே மாதிரி அந்த சார்ஜருக்கு போடுற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம திருப்பி இதில் வந்து மாட்டுறோம். ஸோ இதில் மாட்டிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜாக்கில் உட்காந்துரும். ஸோ
இப்படி வச்சுட்டு நாலு பேட்டரியாக இருந்தால் நீங்கள் வந்து நான் ரீசார்ஜபிள் பேட்டரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு வாங்கி போட்டு இதை ஆன் பண்ணிக்கலாம். ரீசார்ஜபிள் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க, நான் ரீசார்ஜபிளும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படி கிடையாது, ஏன்னா வந்து உள்ள மட்டை எதையும் கொடுக்கல, வெறும் சிம்பிள் மட்டும்தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி நினச்சிக்காதீங்க, ரீசார்ஜபிள் பேட்டரி மட்டும்தான் போடணும், சரியா? ஸோ உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இப்போதைக்கு இதை லாக் பண்ணிடுவோம். ஸ்க்ரூ வந்து இப்போ நான் போடுறேன், இல்லாட்டி ரன்னிங்கில் வந்து ஜம்ப் ஆகும்போது இதுவாகிடும். இது வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன். இது வந்து கழட்டியாச்சு, இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் இப்படி ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுவோம், பேட்ரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு வந்து எதுவுமே இல்லாத இடத்துல வரணும், மட்ட இடத்துல வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் போகணும். எல்லாருக்கும் தெரியும் தான், பட் ஆனால் இது வந்து சொல்லணும், ஏன்னா சின்ன பசங்க விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதே சின்ன பசங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ போட்டோம், ரெண்டு பேட்டரியும் போட்டோம், ப்ளஸ் மைனஸ் பார்த்து போடுங்க. இப்போ வந்து பேட்டரியை மாட்டிடலாம், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம். இது எதுக்குன்னா வந்து இந்த ஸ்க்ரூ போடுறது வந்து தொலைஞ்சிடக்கூடாது பேட்ரி, இல்லை நம்ம யூஸ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு கலண்டுன்றதுக்காக தான் நம்ம போடுறது இது. ஆக்சுவலாக இது வந்து சின்ன ஒரு பிளாஸ்டிக் தான், நல்லா டைட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக எவ்வளோ தூரம் போதும் அவ்வளோ மட்டும் பண்ணுங்கள், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை இங்கே வச்சுப்போம். இப்போ வந்து இதுக்கு ஆக்சுவலாக ஸ்க்ரூ போடுறோம்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ இதுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டுடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இது வந்து போட்டுறேன், டைட் பண்ணிடுறேன். வீடியோவில் காட்ட முடியாது, நம்ம அப்சைட் டவுன் வச்சு தான் போடுவோம். ஸோ டைட் ஆகிடுச்சு, அது எவ்வளோ போதோ அவ்வளோதான் சுத்தணும். ரொம்ப அழுத்தினீங்கன்னா அது வந்து நல்லா ரவுண்டு அடிக்குது. ஓகே, நல்ல ஒரு ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா குழி குழியாக தான் இருக்குது. ஸோ இதில் எதுவும் ஸ்கிப் ஆகாமல் நல்லா தான் போகுது, நல்ல ஒரு குழி தான். ஸோ நல்லா தான் போகுது, பவுன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. காரு சூப்பராக இருக்குது. ஸோ பார்ப்போம், இப்போ ஓட்டம் ஃபுல்லாக ஓட்டி பார்ப்போம் எப்படி ஓடுது. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டில் ஆக்சிலேட்டர் கொடுத்து வந்து பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது என்ன ஏதுன்றது. செம்ம ஸ்பீடாக போகுது. ஆக்சுவலாக காரு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ரொம்ப லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் ஒரு நல்ல பவரோட கொடுத்துருக்காங்க. காரு செம்ம ஸ்பீட் ஆக்சுவலாக இப்போ வீடியோவில் எப்படின்னு தெரியல, ஆனால் இதில் எக்ஸ்பெக்ட் நல்ல ஒரு ஜாலியான காரு, நல்லா ஓட்டலாம். ஸோ இப்போ வந்து புகை போட்டு பார்க்குறோம், இங்கே ஸ்மோக் வந்து பகலில் எப்படி தெரியுதுன்றதை பார்க்கணும். இருந்தேன் இந்த லைட் வந்து ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வந்து இருட்டில் வரும்போது நல்லா ஒரு லைட்டில் ஸ்பாக் எதாவது ஏற்றி ஓட்ட போகிறோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க. பொறுமையாக ஏற்றினா கூட இவ்வளோ தூரத்துக்கு ஏறுது, வேகமாக ஏற்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி இருந்து வரலாம், ஏன்னா இப்போ பொறுமையாக ஏற்றினா ஏற மாட்டேங்குது, கொஞ்சம் பொறுமையாக வரலாம். ஏறிச்சு, சூப்பர். கொஞ்சம் பின்னாடி இருந்து வரலாம், இருங்க கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வரலாம், இருங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. ஓகே இப்போ போதும், இதுலேருந்து வரலாம் நம்ம. சூப்பராக ஏறி இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் ஏறி பாருங்கள். ஸோ இந்த டயரை வந்து அந்த சஸ்பென்ஷனால தான் இந்த மாதிரி இதுவாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் போகுது. காரு வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து
ஆக்சிடென்ட்டாக மாட்டிக்கிட்டதுனால வந்து கார் வந்து வர மாட்டேங்குது. வந்துடுச்சேன் பரவாயில்ல சூப்பர். ஆனால் வீடியோ மட்டும் எப்படி எடுக்கிறேன்னு தெரில, பார்ப்போம். மாட்டிடுச்சு நல்லா. ஓகே வந்துடுச்சு.